அனைவருக்கும் வணக்கம். இது வஞ்சி நகர் வஞ்சியின் அத்தியாயம் 6 மற்றும் 7. அமராவதி ஆற்றை கடந்து வஞ்சிக்கோட்டை வாயிலை சோழ வீரர்கள் அடைந்த போது கோட்டை காவலர்கள் புலிக்கொடி பிடித்திருந்த அவர்களை தடுத்து நிறுத்தினர். மன்னரிடம் இருந்து உங்கள் மன்னருக்கு செய்தி கொண்டு வந்திருக்கும் தூதுவர்கள் நாங்கள் என்று கம்பீரமாக தூதுவர்கள் சொல்லியும் கோட்டை காவல் வீரர்கள் கேட்கவில்லை. எங்கள் மன்னரிடம் உத்தரவு பெற்றே உள்ளே அனுமதிக்க முடியும் என்று கண்டிப்பாக கூறிவிட்டனர். தூதுவர்களுக்கும் கூட உங்கள் நாட்டில் முன் அனுமதி தேவையா என்று அவர்கள் கேட்டனர். எதிரி நாட்டவர்களுக்கு அப்படித்தான். எதிரிகளா? சோழ நாட்டவர்கள் உங்களை இன்னும் எதிரிகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. கப்பம் செலுத்தும் சிற்றரசர்களை நாங்கள் எதிரிகள் என்று நினைக்கவும் மாட்டோம். சிற்றரசர்களா? கோட்டை காவலர்கள் பலமாக நகைத்து, வஞ்சியில் இருக்கும் ஒரு பெண் பிள்ளை கூட இப்படி சொல்ல மாட்டார்கள் என்று மெல்லிய நகைப்புடன் கூறினர். எங்கள் கொங்குச்சேர மன்னரை சிற்றரசர் என்று சொல்ல உங்களுக்கு என்ன துணிவு? இந்த ஒரு வார்த்தைக்காகவே உங்களை சிறையில் அடைத்து விடலாம் என்று கோட்டை காவல் தலைவர் சீரியதை கேட்டு சோழ நாட்டு தூதுவர்களுக்கு சினம் எழ, சூழ்நிலை சரியில்லை என்று முடிவு செய்த தூதுவர்கள், அண்ணன்மார்களே, நாங்களும் உங்களைப் போல அரசர் இட்ட கட்டளையை செய்பவர்கள்தான். உங்கள் அரசரை சந்தித்து வருமாறு எங்கள் அரசர் சொன்னதை நாங்கள் நிறைவேற்றவே வந்திருக்கிறோம். எங்கள் அரசர் சக்கரவர்த்தி, உங்கள் அரசர் சிற்றரசர் என்று நமக்குள் எதற்கு வீண் விவாதம்? எங்களை உள்ளே செல்ல அனுமதியுங்கள் என்று குரலை தாழ்த்தி கொண்டு மெல்ல பேசினர். இங்கேயே இருங்கள், எங்கள் மன்னரிடம் உத்தரவு பெற்று வருகிறேன் என்று கூறி காவலன் ஒருவன் சென்றான். அந்த சமயம் பார்த்து வடநாட்டு யாத்திரிகர் வேடத்தில் வந்திருந்த சோழ நாட்டைச் சேர்ந்த 2 ஒற்றர்களும் நகரத்திற்கு உள்ளே நுழைந்தனர். மயில்விழி தன் வீட்டின் முற்றத்தில் அமர்ந்து மற்ற மாணவிகளுக்கு நாட்டிய முத்திரைகளை விளக்கி கொண்டிருந்தாள். யாத்திரிகர்கள் வடிவில் இருந்த சோழ ஒற்றர்கள் மயில்விழிக்கு நண்பர்கள். திண்ணையில் களைப்புடன் பரதேசிகள் இருவர் வந்து அமர்ந்திருப்பதை அறிந்து மயில்விழி அவர்களுக்கு ஏதாவது உணவை அளிக்குமாறு தனது பணிப்பெண்ணிடம் சொல்லிவிட்டு தன் காரியத்தை தொடர்ந்து செய்யலானாள். அங்கே சதங்கை ஒளி கேட்டுக்கொண்டிருந்தது. உணவு கொண்டு வந்த சிறுமியை பார்த்து பரதேசியருள் ஒருவன் மெல்லிய குரலில், மயில்விழியை நாங்கள் பார்த்து பேச வேண்டும், சற்று அவர்களை இங்கு வரச் சொல்கிறாயா என்று கேட்டான். அந்த சிறுமிக்கு வியப்பு ஏற்பட்டது. தங்கள் ஆசிரியையின் பெயரை கூறி இதுவரை யாரும் அழைத்தது கூட கிடையாதே, இவர்கள் துணிவுடன் அழைக்கிறார்களே என்று ஐயத்தில் உள்ளே சென்று மயில்விழியிடம் விவரம் தெரிவித்தாள். அவள் வெளியே வந்தாள். நான் தான் குமாரவேலன், கங்கை கொண்ட சோழீசர் கோயிலில் நந்தவன காப்பாளன். ஒரு காலத்தில் உனக்கு பிரியமான பாரிஜாத மலர்களை பறித்து கூடையில் போட்டு தருவேனே, நினைவு இருக்கிறதா என்று அவன் மெல்ல கூறவும் மயில்விழிக்கு புரிந்துவிட்டது. பழைய நினைவுகள் தோன்றின. கங்கை கொண்ட சோழீசர் கோயிலுக்கு சென்று சந்தியா நிருத்தியம் செய்துவிட்டு திரும்பும் வேளைகளில் குமாரவேலன் கூடை நிறைய மலர்களுடன் நந்தவன வாயிலில் நிற்பான். பாரிஜாத மலர்களின் மனம் குப்பென்று எங்கும் வீசி இரவின் அமைதியையும் துளைத்து இதயத்திற்குள் பாயும். இரவு இந்த நேரத்திற்கு மேல் எதற்காக இவ்வளவு பூக்களை கொண்டு வந்திருக்கிறாய் மயில் என்று மரகதம் கேட்பாள். பாரிஜாத மலர்களை அடர்த்தியாக தொடுத்து இறைவனுக்கு சூட்டி அழகு பார்த்துவிட்டு, இதற்காகத்தான் அம்மா என்பாள் அவள். மலர்கள் இறைவனை அழகுபடுத்த பிறந்தவை, பெண்களின் கூந்தலில் வாடிவதங்க அல்ல. நீ செய்ததுதான் சரி, சோழீசரின் அருள் உனக்கு பரிபூரணமாக உண்டு என்று மரகதம் பாராட்டுவாள். அந்த நினைவு மயில்விழிக்கு இப்போது எழுந்தது. மயில்விழி, என்னை நினைவிருக்கிறதா என்று குமாரவேலன் கேட்டான். பல ஆண்டுகள் ஆனாலும் பாரிஜாத மலர்களை மறக்க முடியாதது போல் அவளால் குமாரவேலனையும் மறக்க முடியவில்லை. அவளுடைய காதலரிடம் சில சமயங்களில் அவன் தூது சென்றிருக்கிறான். அவர்கள் சந்திப்பிற்கு அவன் உதவியிருக்கிறான். ஆகா, மறக்க முடியுமா? பாரிஜாத மலரின் மனம் இன்னும் என் ஆசையை விட்டு நகரவில்லை என்று மயில்விழி மென்னகை புரிந்தவாறு கூறினாள். எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் மலரையும் மனதையும் மறக்க முடியவில்லை. ஆனால் நட்டவரை வளர்த்தவரைத்தான் மலர் மறந்துவிட்டது என்று குமாரவேலன் கூறினான். மயில்விழி அவனை நோக்கி புருவத்தை உயர்த்தினாள். அவன் சொல்வதன் உட்பொருள் என்னவென்று கேட்டாள். கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஊர் ஒன்று இருக்கிறது என்பதாவது உனக்கு நினைவிருக்கிறதா என்று குமாரவேலன் கேட்டான். கங்காபுரியை மறக்க முடியுமா? என்னை வளர்த்து உருவாக்கி நடனக்கலையில் சிறக்கச் செய்த மரகதம்மாளை நான் எப்படி மறக்க முடியும்? அவர்கள் வயிற்றில் நான் பிறக்கவில்லையே தவிர தாயினும் சாலப்பறிந்து என்னை காப்பாற்றி கலையில் சிறக்கச் செய்த தெய்வம் அவர்கள்.
அவர்கள் இருக்கும் ஊரை நான் எப்படி மறக்க முடியும் என்ற மயில்வெளியின் குரலில் பாச உணர்வு மிகுந்திருந்தது. சொல்லில் தேனை குழைத்து அளிக்கும் திறமை பெற்றிருக்கிறாய். நடனக்கலையில் வல்லமை பெற்றிருப்பதோடு பேச்சுக்கலையிலும் இப்போது தேர்ந்து விட்டாய். மரகதத்தின் நினைவு உனக்கு இருப்பது சொல்லளவில்தான். இதயத்தின் உள் ஆழத்திலிருந்து நீ சொல்வதாக எனக்கு தெரியவில்லை என்று குமாரவேலன் கூறும்போது மயில்விழி பரபரப்புடன், ஏன் அவ்வாறு சொல்கிறீர்கள்? நான் அந்த கலைதேவியை மறக்கவில்லை என்றாள். கலைதேவி என்று நீ இப்பொழுது புகழ் பாடும் அந்த தாய் கால் ஊனமுற்று மிகுந்த மன வேதனையுடன் ஒரு நடைப்பீனம் போல உலவி வருகிறாள் என்று கூறிய குமாரவேலன் மயில்விழியின் முக மாறுதலை உன்னிப்பாக நோக்கினான். மயில்விழியின் முகம் கவலையால் மாறியது. சற்று மன அமைதி குலைந்த நிலையில், என் தாய் மன அமைதி இழந்து காணப்படுகிறாளா? கால் ஊனமுற்று தவிக்கிறாளா? ஐயோ, எனக்கு செய்தி தெரியவில்லையே என்று வேதனையுடன் கூறினாள். செய்தி தெரிந்திருந்தால் மட்டும் என்ன செய்திருப்பாய்? நீ செய்த காரியம்தான் மரகதத்தை நிலைக்குலைய வைத்துவிட்டது. உன் நினைவாகவே அவள் உருகி தவித்து எலும்பும் தோளுமாக ஆகிவிட்டாள். ஐயோ, அம்மாவின் வடிவம் மாறிவிட்டதா? என்னால் அவர்களுக்கு துன்பமா? நான் இப்பொழுது என்ன செய்வேன்? நீ உன் வளர்ப்பு தாயிடம் அன்பாக இருப்பது மெய்யானால், அம்மாவுக்கு ஏற்பட்ட சீர்குலைவுக்காக வேதனைப்படுவது சத்தியமானால், நான் சொல்வது போல நீ செய்வாயா என்று குமாரவேலன் கூறியதை கேட்டு விழிகளை மயில்விழி உயர்த்தி, என்ன சொல்லுங்கள் என்று கேட்டாள். செய்வாயா? சொல்லுங்கள், அதன்படி நடக்கிறேன். நீ என்னுடன் கங்கை கொண்ட சோழபுரம் வர வேண்டும். இந்த சொற்களை கேட்ட மயில்விழி திடுக்கிட்டாள் என்பது அவள் முகத்தில் பிரதிபலித்தது. மயில்விழி, உன் நிலை எனக்கு தெரியும். நீ யோசித்துச் சொல். உன் கரம் பிடித்த மணாளனின் கருத்தது கேட்டுச் சொல். சோழ மன்னரிடம் இருந்து வஞ்சி நகருக்கு செய்தி கொண்டு தூதுவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் நாங்களும் வந்திருக்கிறோம். நாளை அவர்கள் திரும்பி விடலாம். அப்பொழுது நாங்களும் செல்ல வேண்டும். உன் முடிவை தெரிந்து செல்ல வேண்டும். முடிந்தால் உன்னையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றான் அவன். மயில்விழி மறுமொழி கூறவில்லை. மௌனமாக நின்றாள். உள்ளே நடனம் பயில வந்த பெண்கள் தங்கள் பயிற்சியை நிறுத்திவிட்டு வெளியே பேசிக்கொண்டு இருக்கும் தங்கள் தலைவியையே நோக்கியவாறு இருந்தனர். தங்கள் தலைவி என்ன பேசுகிறாள் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் அவளுடைய முக உணர்ச்சியை கவனித்துக் கொண்டிருந்தனர். அவள் பேசாமல் நிறுத்தியதையும் கவனித்தனர். தன் மாணவிகள் தங்களை கவனிப்பதைக் கண்ட மயில்விழி, தாங்கள் கேட்டது எளிதில் யோசிக்க முடியாத, உடனே என் முடிவை சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். நாளைக்கு சொல்கிறேன் என்றாள் அவள். நாங்களும் அதைத்தான் சொன்னோம். நாளைக்கு எந்த நேரத்தில் புறப்படுவோமோ தெரியாது. உன் நல்ல முடிவை அறிந்தால் மகிழ்ச்சியடைவோம். அதைவிட உன்னையும் உடனழைத்துச் சென்றால் சோழ மன்னர் பெருமகிழ்ச்சி அடைவார். எங்களுக்கும் பெயரும் புகழும் கிடைக்கும். எங்களுக்கு கிடைப்பது இருக்கட்டும், எங்கள் நாட்டிற்கு பரிசு கிடைக்கும் என்று சொல்லி வந்தவரை குறுக்கிட்டு, உங்கள் நாட்டிற்கா என்று கேட்டாள் மயில்விழி. ஆமாம், நீ மீண்டும் கங்கை கொண்ட சோழீசர் முன்பு நிர்த்தியாஞ்சலி செய்வது சோழ நாட்டிற்கு கிடைக்கும் பெரும் பரிசல்லவா என்று குமாரவேலன் இவ்வாறு கூறும்போது மயில்விழியின் முகத்தாமரையின் செம்மை மேலும் அதிகமாகியது. மறுநாள் அவள் என்ன முடிவு கூறப்போகிறாள் என்ற ஆவலுடன் மயில்விழி வீட்டை அவர்கள் நெருங்கினர். பரதேசிகள் வடிவில் வந்துள்ள சோழ நாட்டு ஒற்றர்களின் வருகையை மயில்விழியும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தாள். கொங்குச்சேர மன்னன் வீரசோமன் எதிரே சோழ நாட்டில் இருந்து உளவு அறிய பரதேசிகள் வடிவில் வந்த குமாரவேலனும் மற்றவரும் நிறுத்தப்பட்டனர். குமாரவேலனை பார்த்தால் உளவு படையை சேர்ந்தவன் போல தோன்றவில்லை. தவறான நீதியை வழங்கக்கூடாது என்பதற்காக மன்னர் வீரசோமனே அவனை பலவிதத்தில் குறுக்கு கேள்விகள் கேட்டார். அவ்வளவு எளிதில் சேர மன்னரிடம் அகப்பட்டு கொள்வோம் என்று குமாரவேலன் எதிர்பார்க்கவே இல்லை. சோழ நாட்டில் இருந்து வந்த தூதுவர்களை சந்திக்க சம்மதம் தெரிவித்து அவர்களை அழைத்து வருமாறு அவர் உத்தரவிட்ட மறுகணமே சோழ நாட்டு உளவாளிகள் என்று இருவரை அழைத்து வந்து காவல் வீரர்கள் தம் முன் நிறுத்தியது மன்னருக்கு வியப்பை அளித்தது. அரசரே அவர்களை கேள்வி கேட்டு உண்மை அறிய முற்பட்டார். உன் பெயர் என்ன என்று தன் பெயரை முதல் கேள்வி கேட்டபோதே குமாரவேலன் சற்று தயங்கினான். உண்மை பெயரே சொல்வதா, புனை பெயரை கூறுவதா என்று ஒரு கணம் தயங்கினான். பொய் சொல்ல அவன் விரும்பவில்லை. குமாரவேலன் என்று கூறிய அவன் நடனமங்கை மயில்வெளியை சந்திக்க வந்ததாக கூறினான். நாங்கள் இருவரும் இளம் பருவத்தில் இருந்தே ஒன்றாக பழகியவர்கள். காவிரி பூம்பட்டினம் அருகே எங்கள் ஊர். என் தந்தையும் அவள் தந்தையும் பிழைப்பை தேடி கங்காபுரி வந்தார்கள்.
கங்கை கொண்ட சோழீசர் கோயிலில் என் தந்தைக்கு வேலை கிடைத்தது. அவர் பணியை பிறகு நான் மேற்கொண்டேன். நந்தவனத்து பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஓ, பெரிய நந்தவனமா என்று அரசர் கேட்டார். ஆமாம், பெரிய கோயிலைப் போல மலர்வனமும் பெரியதே. பிறகு சொல். மயில்விழி நாட்டியம் பயின்றாள். அவளுடைய குருநாதர் அபிமானத்தை அவள் மிக குறைந்த கால அளவிலேயே பெற்றாள். அரசர் குறுக்கிட்டார். குருநாதரா? அவர் பெயர்? கோயிலில் ஆடுவதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட மரகதம். ஓ, பதியிலாதார் என்று பெயர் கொண்டவர்களா? ஒரு பெண்ணை குருநாதர் என்று உயர்வாகச் சொல்ல காரணம்? கங்காபுரியில் அவர்கள் மிக உயர்ந்த இடத்தை வகிக்கிறார்கள். அவர்களுக்கு சோழ நாட்டில் பெரும் மதிப்பு உண்டு. இறைவனுக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணித்து கலைத்தொண்டு ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட அவர்களுக்கு சோழ அரசரிடம் நல்ல மதிப்பு. நாட்டியக் கலையை பரம்பரை பரம்பரையாக பேணி காத்து வரும் அவர்களுள் மரகதம் மிக உயர்ந்தவள், சிறந்தவள். அவர்களிடம் பயின்று பெயர் பெற்றவள்தான் மயில்விழி. எமக்கு தெரியும். மயில்விழியின் திறமையை நாம் அறிந்ததால்தான் அவளுக்கு சகல மரியாதையை இங்கே அளித்துள்ளோம். அந்த சிறப்புக்கு காரணம் மரகதம் தானே? அதனால் மரகதத்தை குருநாதர் என்று கூறுவதால் என்ன பிழை? அரசர் குமாரவேலனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். நன்றாக பேசுகிறாய். நந்தவனத்தில் செடி கொடிகளை வளர்ப்பவனுக்கு இவ்வளவு பேச்சு திறமையா? சோழ நாட்டில் ஒவ்வொரு பணியிலும் திறமை மிக்கவர்களாக பார்த்தேதான் நியமிக்கிறார்கள். வஞ்சி நகருக்கு எதற்காக வந்தாய்? மயில்விழி என் பிள்ளை பிராய தோழி. அவளை சந்திக்க வந்தேன். இவ்வளவு நாட்களாக சந்திக்காமல் திடீரென இப்போது சந்திக்கும் ஆவலும் எண்ணமும் எவ்வாறு வந்தன? இந்த கேள்விக்கு உடனே மறுமொழி கூற அவனால் முடியவில்லை. மயில்விழி மீது உனக்கு காதல் உண்டா என்று மன்னர் இவ்வாறு கேட்டவுடன் அவன் திடுக்கிட்டான். காதலா? அவளுடைய காதல் வளர உதவி வந்தவனே நான் தானே. அவ்வப்போது மயில்விழியிடம் இருந்து செய்தியை அவள் அன்பனிடம் நான் கொண்டு சென்றிராவிட்டால் அவர்கள் காதல் வளர்ந்திருக்காது. அது சோழ மன்னருக்கு நீ செய்த துரோகம் தெரியுமா? சேரம் மன்னர் இவ்வாறு கேட்டவுடன் குமாரவேலன் அதிர்ச்சியடைந்தான். துரோகமா? காதல் தூது ஒரு துரோகமா? மன்னரையே திருப்பி கேட்கும் சோழ நாட்டவனது துணிவை கண்டு அங்கிருந்தவர்கள் திடுக்கிட்டனர். சரியான தண்டனை உடனே கிடைக்கப் போகிறது என்று அப்போதே முடிவும் செய்துவிட்டனர். ஆமாம், துரோகச் செயல்தான். மரகதத்தைப் போலவே மயில்விழி தன்னையும் கங்கை கொண்ட சோழீசருக்கு பணி செய்ய அர்ப்பணித்துக் கொண்டிருந்தவள்தானே. சோழ நாட்டு வழக்கப்படி அவள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதுதானே? அப்படியிருக்க அவள் திருமணம் செய்து கொள்வதற்கு நீ உதவியது நாட்டு கட்டுப்பாட்டை மீறிய செயல்தானே. மயில்விழியின் காதல் கனிந்ததால் அவள் தன் காதலுடன் வஞ்சி நகருக்கு வந்துவிட்டாள். இப்படி நடக்க உதவியது துரோகச் செயலில்லாது வேறு என்ன? சேர மன்னனின் இந்த கேள்வி குற்றச்சாட்டிற்கு அவனால் மீண்டும் மறுமொழி கூற முடியவில்லை. சரி, நீயும் வஞ்சி நகருக்கு வந்து விடுகிறாயா? பசுபதிநாதர் கோயிலுக்கு பெரும் நந்தவனம் ஒன்றை ஏற்படுத்த யோசனை. அந்த நந்தவனம் வளர்க்கும் பொறுப்பை உன்னிடம் நான் ஒப்படைத்து விடுகிறேன். மன்னர் இவ்வாறு கேட்டவுடன் குமாரவேலன் திகைத்தான். அவனுடைய மௌனத்தை பயன்படுத்தி கொண்ட மன்னர், குமாரவேலா, அவ்வாறு நீ ஒப்புக்கொண்டால் அது மாபெரும் துரோகச் செயல் என்று எனக்கு தெரியும். வஞ்சி நகருக்கு வந்து மயில்விழியை சந்தித்து மீண்டும் அவளை கங்காபுரிக்கு அழைத்துச் செல்வதுதானே உன் திட்டம். அதற்காகத்தானே சோழ அரசர் உன்னை அனுப்பினான். தூதுவர்களோடு சேர்ந்து நீ வந்தாய் என்பதுதானே உண்மை என்று கேட்ட மன்னரின் குரலில் கடுமை இருந்தது. குமாரவேலன் துணிவை வரவழைத்து கொண்டான். சோழ மன்னர் தூதுவர்களை அனுப்பியது எனக்கு தெரியாது. நான் மயில்விழியை காணவே வந்தேன் என்பதுதான் உண்மை என்றான் அவன். அப்படியெனில் மாறு வேடத்தில் வர காரணம்? பரதேசிகள் போல் வந்தால்தான் நாங்கள் வஞ்சி கோட்டைக்குள் நுழைய முடிந்தது. சேர மன்னர் எல்லாம் அறிந்திருக்கிறார். மறைத்து பயனில்லை என்று மௌனமாக இருந்தான். நீ மயில்விழியின் பிள்ளை பிராய நண்பன் என்பது உண்மைதானா என்று மன்னர் கேட்டார். ஆமாம் என்று அழுத்தமாக கூறினான் குமாரவேலன். மன்னர் அவனையே கூர்ந்து நோக்கி, யாரெங்கே? மயில்விழியை உடனே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். குமாரவேலனுக்கு துணிவு ஏற்பட்டது. அவளையே கேட்கட்டுமே, தன்னை தேடி வந்ததை அவள் உள்ளபடி கூறப்போகிறாள். மீண்டும் கங்காபுரிக்கு வருமாறு நான் அழைத்ததை கூறப்போகிறாள். கூறட்டுமே. ஆனால் மயில்விழி கூறியவை குமாரவேலனை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது.
குமாரவேலனை தனக்கு தெரியாது என்றும் பிள்ளை பிராயத்தின் நண்பர் என்று அவர் சொல்வது பொய் என்றும் தன் வீட்டிற்கு வந்து பசிக்கு சோறு போடுங்கள் என்று கேட்டது மட்டும் உண்மை என்று அவள் கூறியது கேட்டு குமாரவேலனுக்கு மயில்விழியின் மீது ஆத்திரம் பொங்கியது. மயில்விழி, இப்படி பொய் சொல்லலாமா என்று அரசர் முன் தான் நிற்கிறோம் என்பதை மறந்து கூவினான். சேர மன்னர் மறுபேச்சு பேசவில்லை. குமாரவேலனையும் அவனுடன் வந்தவனையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். மயில்விழி, நீ சோழ நாட்டுக்கு துரோகம் செய்தாய். உன்னை வளர்த்து ஆளாக்கி கலை புலமை நிறைந்தவளாக செய்த மரகதத்திற்கு துரோகம் விளைவித்தாய். உன் காதலனுக்கு உதவிய என்னை தெரியாது என்று கூறி எனக்கு தண்டனையும் பெறச் செய்துவிட்டாய். தெய்வம் உன்னை சும்மா விடாது என்று கூறினான் குமாரவேலன். மயில்விழி குனிந்த தலை நிமிராமல் நின்றிருந்தாள். மன்னர் அவளை பார்த்து பொன்முறுவல் பூப்பது போல தோன்றியது. விளக்கு ஒளி கூட இல்லாத இருட்டுச் சிறையில் குமாரவேலன் அடைக்கப்பட்டான். மயில்விழி இவ்வாறு செய்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஒற்றர்களுக்கும் உளவாளிகளுக்கும் மரண தண்டனை கூட விதிக்கப்படலாம். உடனே தண்டனை அளிக்காமல் சிறையில் அடைங்கள் என்று அரசர் கட்டளையிட்டிருப்பதால் மீண்டும் தன்னை அழைத்து விசாரிக்கக்கூடும் என்று நினைத்தான். பகல் உணவு வந்தது. மாலையில் கஞ்சி கொண்டு கொடுத்த சிறைச்சாலை காவலனிடம் ஏதோ பேச்சு கொடுக்க முயன்றான். அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. ஏதாவது அற்புதம் நேர்ந்தால் தவிர தனக்கு விடுதலை இல்லை என்ற முடிவுக்கு அவன் வந்துவிட்டான். சோழ மன்னருக்கு விவரம் தெரிந்தால் எப்படியும் அவர் தன்னை காப்பாற்றுவார் என்ற முடிவுக்கு வந்தவனாக கண்ணை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்க முயன்றான். இறைவனை வேண்டிக் கொள்வதை தவிர வேறு புகலிடம் இல்லை என்பதை உணர்ந்தவனாக கங்கை கொண்ட சோழீசரையும் தில்லை நடராஜ பெருமானையும் துதித்து கொண்டான். இரவு நடுஜாமத்திற்கு பிறகு அவனுக்கு நல்ல உறக்கம் வந்தது. கவலையும் பயமும் நிறைந்திருக்கும் அவனுடைய விழிகள் சோர்ந்து போயின. அவனை யாரோ தட்டி எழுப்பியதை உணர்ந்து திடுக்கிட்டு எழுந்தான். இருளில் அவனுக்கு வந்தவரின் முகம் தெரியவில்லை. தொட்டு எழுப்பியதால் ஏற்பட்ட மெல்லிய ஸ்பரிசம் ஒரு பெண் என்பதை உணர்த்தியது. பெண்ணா, யாராக இருக்கக்கூடும்? குமாரவேலா என்ற மெல்லிய குரல் யாருடையது என்று அவனால் உணர முடியவில்லை. நான் தான். மயில்விழி, எழுந்திரு எழுந்திரு என்ற குரல்தான் கேட்டது. மயில்விழியா என்று கண்களை கசக்கிக் கொண்டு மீண்டும் ஒரு முறை இருளில் உற்று நோக்கினான். மிக அருகே அவள் அமர்ந்திருந்தாள். அவளுடைய மூச்சுக்காற்று அவன் மீது படர்ந்தது. மிக அருகே அவள் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். குமாரவேலா, உடனே என்னுடன் புறப்படுங்கள். ஏன், என்ன என்று கேட்காதீர்கள். நான் சேர மன்னருக்கு மிக நம்பிக்கை உடையவளாக இருக்க வேண்டியிருக்கிறது. அதே சமயம் என்னை வளர்த்து ஆளாக்கி கலையில் சிறக்க செய்தவனுக்கும் நன்றி உடையவளாக இருக்க வேண்டும். தங்களை சிறையில் இட்டது எனக்கு வருத்தமே. தாங்கள் தப்பிச் செல்ல இதோ வழி கூறுகிறேன், என்னுடன் வாருங்கள் என்றாள். குமாரவேலன் ஏதோ பேச முற்பட்ட போது அவனுடைய வாயை அழுத்தமாக பொத்தி அவனது கரத்தை பிடித்து இழுத்துச் செல்லாத குறையாக அழைத்துச் சென்று பல இருள் வளைவுகளுக்குள் நுழைந்து திரும்பி கடைசியில் ஓர் படிக்கட்டுகளில் ஏறி ஒரு கதவை பலமாக இழுத்து திறந்து, குமாரவேலா, இது அமராவதி ஆற்றங்கரை. இங்கிருந்து நீ எவ்வளவு விரைவாக தப்பிச் செல்ல முடியுமோ சென்றுவிடு என்றாள் அவள். கிறுக்கு பயவுள்ள பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுது. குமாரவேலன் கதி என்னன்னே தெரியலை.